கனையா வாசப்பட எங்க ஆட்டா ஊருரா இத பாத்தா வளத்தாலயத்துல கேட்டாங்க அங்க கோயில் கோல எதுவும் இல்ல நல்லது கெட்டதுக்கு புள்ள எங்க போகான அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க வாயத்தரா நெல்லுப்பட்டியில கேட்டப்ப சொல்ல சுத்தம் இல்லன்னு அங்கேயும் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க இந்த இப்படி அங்க இங்க ஆயிரம் இடத்துல மாப்பிளைய பாத்தாங்க கடைசில இந்த ஊரு குடிச்சு போய் இந்த ஆள் என்ற கலையில கட்டி வச்சு போட்டாங்க ஊரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம் ஊட்டுக்கார நல்லா இல்ல யாரை குடிச்சவனே பாரி ஊர் கர சொன்னால ஆமா ஊர்க்கே இவர்க்க போற உன் தாலியே இருக்கி பிடிச்சுக்க உனக்கு ஒருத்திக்கு இவ்ளோ பெரிய தாலி எதுக்குனு ஆளுக்கு பாதியா அத்து குடுத்து போற அடியே அந்த ஆள் மூஞ்சி மூடுக பவுடராத்து கிட்ட பாலுட போகவே நினைச்சேன் இந்த மாதிரி ஏடா உடனே எவ்ளோ விருத்திட்டு வரானு ஐயோ உங்களுக்கு என்ன சண்டி ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஓடி போறீ ஐயோ ஒண்ணுமே புரியல ஆண்டி ஆடி ஆடா டா 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 வித்தார கள்ளி வரகொடிக்க போனாலா கட்டால முள்ள கொட்டால கட்டுதா இந்த சிலுக்கு ஜிப் ஆட்டமல்லா அடுக்கு வெட்டி கட்டிட்டு அள்ளி திங்கறடுகளே அவனு கிட்ட வெச்சுகா இந்த கோயம்புத்தூர் காரி கிட்ட வெச்ச கொண்டேர்த்து கூடு பண்றடி உன்கிட்ட எனக்கு ரெடி பேச்சு வாடா இங்க ஏ என்ற அழகு சுந்தர புருஷா வாயா வெளியில வெளஞ்ச முட்டிக்கு விலாசம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்னைய பண்ணிட்டு இருக்க வாயா வெளியில நான் சொல்றது காதுல கேக்குதா ஆ நீ பாகிஸ்தான் பார்டர்ல நிக்கிற சொல்றது கேட்க மாட்டேங்குது நல்லா கேக்குது சொல்றே யார் யாவா எந்த ஊரு ராணி நீ கேக்குற இதுமே ஒன்ற கூட ஒத்த நிமிஷம் கூட வர மாட்டேன் நான் இப்பவே எங்க அப்பா தா வீட்டுக்கு போறேன் போய் ஒன்ற கூட நான் இருந்தாலும் சரி என்ற கூட நீ இருந்தாலும் சரி பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசர பண்ணிக்க ஒப்பனும் ஆத்தாளு மூணு கண்ணல முடி பண்ண சம்பந்த முடியுது ஐயா யாரும் நீ திடீர்னு என்ற ஊர்ல வந்து குண்டு போட்டுருக்க என்ன அங்கிள் உள்ள ஏதோ மூணு கண்ணு பேசிட்டு இருந்தீங்க ஆடா அது ஒண்ணு இல்ல மணி அவங்க அப்பன கொண்டற கண்ண அவங்க ஆத்தாள கொண்டற கண்ண மொத்தமா சேர்த்தா மூணு கண்ணு ஒண்ணே பார்த்தா என்ன பாப்பாங்க என்ன பார்த்தா ஒண்ணே பாப்பாங்க யார் நீ நான் இந்த ஊருக்கு புதுசு அதான் பார்த்தாலே தெரியுது இந்த ஊர் பன்னாடராயிருக்கு ஒழுங்கா புடவ கட்டவே தெரியாது அப்புறம் எங்க ஒண்ணே மாதிரி கோலா மாட்டிக்கிறது ஆமா கதைக்கு எழுது வந்தியா ஆமா அதுக்கு தான் ஆண்டி பாக்க வந்தேன் அவ கொஞ்சம் நோண்டி விட்டு போற என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் சொல்றேன் இங்கிலீஷ் இப்படி கடக்க போடுங்க இங்கிலீஷ் பேசுங்க அப்படியே குர்காரை மர்காரை சேர்த்து விட்டு மாதிரி தமிழை விட்டா தான் நமக்கு கொஞ்சம் புரியும் you want any help ஒரு சின்ன வீடு வேணும் சின்ன வீடு வச்சிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனுஷனாவே நினைக்கறாங்க எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு உள்ள சோ மணி ப்ராப்ளம் நீ என்ன பண்ற இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தை பாக்குறேன் குழந்தையா நீங்க நினைக்க பாரு ஸ்மால் குழந்தை இல்ல பிக் குழந்தை 25 ஏ இப்ப அவர் எங்க இருப்பாரு இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும் அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம் பாட்டு அவன் பாடுறதா பாட்டு போட்டோக்கு போஸ்ட் பண்ணிடனா ஓடிட்டா இருக்க பொண்ணே ஸ்டாப் இட் மேன் ஏங்க ஏங்க நீங்க நடுங்க ஏய் ஐயோ உங்க கோழி எல்லாம் கொண்டு வரக்க பத்து விட்டுறாங்க அட இங்க இருங்க குன்னத்து திருவில இறங்கிருங்க பொடி நடையா நடந்து போய் சேரு போ ஏங்க அவர்தான் இந்த திருவில இறங்கறேன்றாருல ஏசிங்க ஆத்தா நீ சத்த பேசாத இரு சொல்ல விவரம் தெரியாது இன்னைக்கு கோழி கொண்டாடுவேன் நாளைக்கு நாயை கொண்டாடுவேன் போயா நாய் எல்லாம் ஏத்த மாட்டேங்க அப்புறம் நீ எப்படி உள்ள இருக்கற பிளீஸ் நீ எங்க போவன்னு சொல்லுங்கற நல்ல அதான் கேக்குது இல்ல புரியுற மாதிரி சொல்ல அவனாய் போவ சர குன்னத்தூர் வேற சிங்களூர் வேற கோலப்பலூர் கோழிப்பாதீங்க வேற ஊர் சொல்லுங்க பூம்பாறை போவ பூம்பாறை ஒரு பூம்பாறை கொடுங்க
அம்மா போம்பாரா இறங்கு கண்டக்டர் பஸ் ஊருக்குள்ள போகாதா 10 பேர் இருந்தா தான் ஊருக்குள்ள போவே ஒத்தையலக்கல போகாத சத்தை இறங்கு நீ எப்படி போறே தம்பி போம்பாருக்கு எப்படி பா போகணும் ரொம்ப சூப்பரா இருக்கங்களா ஆமாடா ஊருக்கு வழி கேட்டா சிரிக்கிறீங்களா எப்படி போகணும் கொஞ்சம் இருங்க வரேன் நல்லா பாத்துக்கங்க இங்க இருந்து நேரா போனா ஒரு தோப்பு வரும் அங்க இருந்து தோப்பு கை பக்கம் திரும்பினா ஐயோ டேய் என்றது என்ன போச்சு நம்ம பெரிய காண்ட தோட்டத்துல நீ ஆரம்பி சரி அந்த தோட்டத்துல இருந்து கலக்க போனா ஒரு கோயில் வரும் அங்க இருந்து மேற்கே போனா ஒரு ஊர் வரும் அதுதான் பூம்பாரை டேய் ட்ரவுசர் போடல அக்கா அவன் ட்ரவுசர் போட்டா வெட்கப்படுவான் ரைட் சலாம் எக்ஸலென்ட் அருமையா பாடுங்க அட ஏனுங்க நீங்க வேற அட வெட்கப்படுறீங்க போல இருக்கு அம்மா நீங்க தான் குழந்தையா நான் தான் குழந்தை நான் அந்த வாங்க போகன்ற சமச்சலாம் வேண்டாம்ங்க ஓகே வேற எப்படி கூப்பிடலாம் சும்மா குழந்தைய குரல் கொடுத்தா போறோம்ங்க இங்க அடிக்கிற காதானே 10 பட்டிலி வீசுது நான் எங்க இருந்தால என்ற காதுல விழுந்துருங்க மந்திரவாதி மாதிரி ஸ்வாட் பைன் வந்து நிக்கிறது பரவாயில்லையே தமாஷா பேசுறீங்க அது கரெக்ட்டாங்க நம்ம எதுக்கு மேட்டி பார்த்ததே இல்லையே ஊரு புதுசுங்களா ஆமா அப்ப என்ற பேர் எப்படிங்க தெரியும் 10 பட்டிலி வீசுற இதே காத்து தான் சிட்டிலியும் வீசுது அதுதான் சொல்லுச்சு அப்படி போடுங்க வாய் நேரத்துல ஊத்திப்டீங்க ஆமா யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நான் யார் வீட்டுக்கும் வரல இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி இந்த ஊரை பத்தி கதை எழுதலாம்னு வந்திருக்கேன் கதை எழுத போறீங்களா அம்மா நான் இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணுமே கிடைக்குமா அதுக்கேனங்க வைத்திய கிட்ட சொன்னா வசதி பண்ணி கொடுத்துவாரே வைத்திய ஊர்ல ஏர்க்காத உடம்பு முடியாட்டி ஆஸ்பத்திரிக்கு 10 கல்ல தண்ணி குன்னதூர் பிரிவு தானங்க போறோம் பஸ் வரதுக்குள்ள பாதி உசுறு போய்டுங்க போய் சேரதுக்குள்ள மீதி பாதியும் போய்டுங்க ஊருக்குள்ள பாதி ஜன உசுறோட இருக்கிறதுக்கு காரணமே வைத்திய மந்திரிச்சு குடுக்குற மருந்தானங்க அப்போ அவரை பார்த்தா நான் தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாரா கண்டிப்பாங்க ஆள் கருப்பு தானங்க ஆனா மனசு ரொம்ப தங்கமுங்க ஓம் ஆம்ரீம் க்ரோம் ஏகி பரமேஸ்வரி ஏகி பரமேஸ்வரி ஏய் இது ராத்திரி படுக்கும்போது சாப்பிடு ஏ வைத்தியா 7 வருஷமா நீங்க குடுக்குற மருந்து தான் சாப்பிடுறானுங்க ஆனா குழந்தை பிறக்க தான் வழி காணுங்களே டேய் விதைய விதைச்சு விட்டு வெள்ளாம வரலனா விதைப்பு சரியில்லைன்னு அர்த்தம் இல்லடா விதைச்ச நிலம் பக்குவமா இருக்குதான் பார்க்கணும் இந்தா இத உன்ற பொண்டாட்டிக்கு 3 நாளைக்கு கூட சரியா போய்டும் ஒரு வயசு பொண்ணை இப்படி தனியா அனுப்பி இருக்காங்களே உங்க அப்பன் ஆத்தாளுக்கு ஒரு பொறுப்பே இல்லையா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன் ஆமா உனக்கு இப்ப நான் என்ன பண்ணணும் இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும் ஏனுங்க புள்ளைய பார்த்தா அச்சில பார்த்த மாதிரி நம்ம மல்லி மாதிரியே இருக்குது இல்லைங்க அதான் புள்ள நானும் யோசிக்கிறேன் வயசு புள்ள எங்க போய் தனியா தங்க வைக்கிறது ஏனுங்க நம்ம பெரியாத்தா வீடு பக்கத்துல பட்டாளத்துக்கார வீடு காலியா இருக்கு என்ன பெரியாத்தா பெரியாத்தால பத்தி இந்த வீட்ல பேச கூட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சரி சரி அந்த பட்டாள தங்கார்ட்ட நான் சொன்னேன்னு சொல்லி சாய் வாங்கி அம்மனிட்ட கொடு இதானே நீங்க தங்க போற வீடு நல்லா இருக்கீங்களா டேய் கோலி உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு வரம்பர வந்திருக்காங்க டேய் யாரா அது குழந்தையா ஆமா தோ அது யாரா பக்கத்துல புது பையன் ஏய் பையன் இல்ல தோ பொண்ணு பொண்ணா இங்க எதுக்கு வந்திருக்கா ஏதாவது சொல்லியா நம்ம ஊரை பத்தி கதை எழுத போறாங்களா கதை எழுத போறாளா பொட்டச்சு பாக்குற பொழப்ப பாரு கழி மட்டும் பார்த்து பாத்துவாங்க இடிச்சுக்கு போய் சொல்லு பாட்டி ஆமா யார் இந்த பாட்டி நம்ம வைத்தியர் பார்த்தோம் இல்லைங்க அவர் கூட பிறந்த அக்கா தானுங்க பேரு பெரியாத்தா சின்ன வயசுலயே சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணத்துல வைத்தியரவங்க சாதி விட்டு வேலைக்கு வச்சிட்டாருங்க புருஷன் போனதுக்கு அப்புறமும் கூலிக்கு நெல்லு குத்தி வீராப்பா போச்சுட்டு இருக்குதுங்க சோத்துக்கு இல்லாடி செத்தாலும் சாவுங்க ஆனா சாதிகாரம் வீட்டு மட்டும் நெல்லு குத்த போவாதுங்க இந்த ஊர்லயே பெரியாத்தா முகத்தை பார்த்து பேசுற ஜனங்களை நானும் ஒருத்தனுங்க பழகிற வரைக்கும் பங்காளி மாதிரி இருங்க ஆனா ஒட்டி கிச்சன் வைங்க உசுர கொடுக்கும் நீங்க பக்கத்துல இருக்க போறீங்க பாத்து பழகுங்க லவ் யூ ஆல் சிவதி நாட் பேட்
வைத்தியருக்கு என்ன நினைச்ச மாதிரி காசு குடுக்குறீங்க நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க ஒத்தர் கொத்த ஒத்தாச பண்றதுக்கு கூலி வாங்குற தப்புங்க எனக்கு ரொம்ப சங்கடம் வருங்க சரி சாரி இனிமே உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு நான் செய்றேன் ஓகே ஆ இது முறைங்க நவட்டங்களா ஐ மோ இது கூட போட்டி புள்ளுங்க ஏய் போட்டி புள்ளே போட்டி புள்ளே அப்பட்டி புள்ளே அதோ பிரேதோ ஏண்டா திருவாத இந்த கத்துக்கற இத வாரணல்ல கேட்கணும் கூட ஏண்டா இந்த மூலம் விளிக்கற அதோ நீ பட்டி புள்ளே அப்பட்டி புள்ளே பட்டி புள்ளே இதெல்லாம் பைத்தியம் கிட்ட முடிச்சு போச்சா நான் அருகே வந்து பாத்துர்க்கேன் அதானே பட்டி புள்ளே பாம் 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 என்ன வண்டி வரதை கண்டுடலாம் இவ்ளோ இடம் இருக்குல போக வேண்டியதானே ஐயோ ஐயோ உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நான் சைக்கிள்ல வந்தா போயிருப்பேன் நான் பஸ்ல எல்லாம் வந்திருக்கேன் இத்தோ நேரத்துல எப்படி போக முடியும் சரிங்க சார் போங்க ட்ரம் 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 அந்த கல்யாணம் ஆச்சா ஏ எனக்கு அடிக்கப் போறீங்களா சார் நான் பெருசா வர வரைக்கும் நீ தேவூர்ல இருந்தினா நான் கட்டிக்கிறேன் எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன் வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போய்ட்டேன் நான் விட மாட்டேன் ஆனா ஒரு பந்தயம் என்ன அது அப்புறம் சொல்றேன் அதுல நீ ஜெயிச்சா என் தப்புல சுத்தி பம்பர விடு இல்ல நான் ஜெயிச்சா உன் தப்புல சுத்தி பம்பர விடுவேன் சரியா தப்புல சுத்தி பம்பரமா அடி